வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூலில் இருக்க 4th டாபிக் ஹீட் பற்றி பார்க்க போகிறோம். ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுமே வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸால் உருவாக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாலிக்யூல்ஸில் உருவாகக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி, அதாவது ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹீட்டானது அப்சார்ப் மாலிக்யூல்ஸால் அப்சார்ப் பண்ணப்பட்டு கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹீட். அதாவது ஹீட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் இன் அ மெட்டீரியல். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம அதை ஹீட் பண்ணோம், அதாவது இப்போது ஃப்ளேமில் காட்டுறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு நம்ம கையில் பிடிச்சிருக்க எண்டிங்லேயும் வந்து அந்த ஹீட் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, அந்த நம்ம எதை ஃப்ளேமில் காட்டுறோமோ அங்கே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் ஹீட் அப்சார்ப் பண்ணிவிட்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி பாஸ் ஆகி வந்து தான் நம்ம கை கிட்ட அந்த ஹீட் எனர்ஜி ஃபீல் ஆகுது. ஸோ ஹீட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் அ மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளரில் ஹாட்டாக நம்ம டீயை வந்து உள்ளே போ ஊற்றுறோம் அப்படின்னா, வெளியில் தொட்டு பார்க்கும்போது நம்மளால் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஹீட் அப்படிங்கிறது வந்து ஹாட்னஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேனில் 1 லிட்டர் வாட்டர் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம், அது பாயில் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை நோட் பண்ணிக்கிறோம். சேம் பேனில் 5 லிட்டர் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம், அதையும் வந்து ஹீட் பண்ணுறோம், அது பாயில் ஆகிறதுக்கான டைம் வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் சீக்கிரமாக பாயில் ஆகும், 5 லிட்டர் வாட்டர் வந்து பாயில் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். பட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 100 டிகிரி செல்சியஸ் தான். அந்த 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுறதுக்கு வாட்டரோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டைமும் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் வந்து அதோட கான்செப்ட். ஒரு டின்ல ஒரு அயன் நெயில வந்து நாம் ஹேமர் பண்ணி அடித்து வைக்கிறோம். அது அப்புறம் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆணி வந்து நல்லா உள்ளே போயிட்டு வர மாதிரி அந்த ஹோலை வந்து போட்டுக்கிறோம். அந்த ஆணியை கேர்ஃபுல்லாக ஒரு பிளையர்லையோ ஒரு சிசர்லையோ பிடிச்சிட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அயன் நெயில் இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அயன் நெயிலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். திரும்ப நாம் ஏற்கனவே அந்த டின்ல போட்ட ஹோலில் அந்த ஆணியை போட்டோம், ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஷோஸ் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக் ஹீட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கைண்ட்லி போஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்குரிய இவாலுவேஷன் பார்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.